கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துக்கள் அன்பான சகோதரர்களே, கடந்த நாட்களில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தினர் கிறிஸ்தவ சபைகளுக்கு எதிராகவும் கிறிஸ்தவ வேதத்துக்கு எதிராகவும் வெளியிட்டிருக்கிறதான சில வீடியோக்களை குறித்ததான விஷயங்கள் சார்பாக உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். பொதுவாக அதீசுகள் எப்படி வாசிக்கிறோம், அல்லாஹுக்கு தன்னை புகழ்வதை விட வேறு விருப்பமானது ஒன்றுமில்லை, அதனால் அவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறான் என்று சொல்லி அல்லாஹுவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். இது அல்லாஹுக்கு மாத்திரமல்ல, இது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கும் விருப்பமானது என்பதை அறிந்து கொள்ளலாம். என்று சொன்னால் அவர்கள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டு, தங்களை தாங்களே நாங்கள் அப்படி நாங்கள் இப்படி என்று சொல்லி புகழ்ந்து கொண்டு வீடியோக்கள் வெளியிடுவது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் யாரை வந்து பிரியப்படுத்த விரும்புகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியும், இவர்கள் தங்களை சிங்கம் என்றும் கிறிஸ்தவ சபைகளையும் விசுவாசங்களையும் கழுதைகள் என்றும் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். இவர்கள் சிங்கம் அல்ல, இவர்கள் போலி சிங்கங்கள் என்பதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் சிங்கம் போல ஆக்டிங் பண்ணுவாங்க, அவ்வளவுதான், இவங்களால அவங்கள அவ்வளவுதான் முடியும். அவர்கள் வந்து அந்த ஆக்டிங்ல தான் வந்து மக்களை வந்து நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சிலரை வந்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா அன்பான சகோதரர்களே, இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமில் எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது, எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது. அந்த இந்த பிரிவுகளை சேர்ந்தவர்கள் இவர்களை எந்த வகையிலே பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ சகோதரர் சையத் இப்ராஹிம் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், ஒரு கிறிஸ்தவர் வந்து ஜெரி தாமஸ் அவர் டுபாக்கூர் எங்களிடத்துல கேளுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா இஸ்லாமிய அமைப்புகள் அவர்களுடைய அமைப்பையோ மற்ற இஸ்லாமியர்கள் அவர்களுடைய தலைவரையோ அல்லது மௌலவி பி ஜெய்னுல் ஆபிதீன் அவர்களையோ அல்லது இந்த அமைப்பை சேர்ந்தவர்களையோ வந்து இதை விட மோசமாக திட்டுவதை நம்ம பார்க்கிறோம். ஒரு யூடியூப்ல நீங்க அடிச்சு பார்த்தாலும் சரி, இப்போ பொது அவங்களுடைய வீடியோ டிவிடி கேசட்டுகள்லையும் சரி, இன்டர்நெட்லையும் சரி, பல இடங்களில் பார்க்கிறோம் அவர்களை வழிகேடர்கள் என்றும் அவர்கள் யூத கைகூலிகள் என்றும் பல விதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி அவங்ககிட்ட நம்ம வந்து சொல்றது இல்லை, உங்களை பத்தி இஸ்லாமியர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், முஸ்லீம்கள் எல்லாம் உங்களை இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இப்படி நம்ம அவங்ககிட்ட போய் பேசுறது கிடையாது. ஆனா யாரோ ஒருத்தர் பெயர் தெரியாத ஒரு ஆள் வந்து ஜெரி தாமஸ் வந்து டுபாக்கூர்னு சொல்லிட்டாரு, அவரை ஜெரி தாமஸ் வந்து பேசுறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை வந்து பிரபகண்டா பண்ணி மக்கள் மத்தியில விளம்பரம் தேடுறதை பாக்குறோம். இந்த விளம்பர யுக்தி எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது நாங்களும் செய்யணும்னு நினைச்சோம்னா உங்களை பற்றி இருக்கிறது நீங்க வந்து வாயில தான் சொல்றீங்க, நம்ம பணம் போட்டு கூட காமிக்க முடியும், இது நம்மளுடைய வேலை இல்லை. இப்ப வந்து அவங்களை பற்றி குறைவாகவோ அல்லது அவர்களை பற்றி தாழ்வாகவோ பேசுவது நம்முடைய நோக்கம் இல்லை. ஆனால் இப்போ இவர்கள் நம்ம பற்றி பேசியிருக்கிற சில விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கடமை நமக்கு இருக்கிறதுனால நம்ம பேச வேண்டியதாக இருக்கிறது. சமீபத்தில் ஒரு வீடியோல வெளியிட்டிருந்தாங்க, அதுல சொல்லியிருந்தாங்க, யாராவது இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் என்று நோட்டீஸ் கொடுத்தால் எங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே தொடர்பு கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் அந்த கேள்வி கேட்போம். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ரட்சகர் என்றோ இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்றோ ஒரு நோட்டீஸ் கொடுப்பது யார்கிட்டையும் கேட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிறிஸ்தவ சபைக்கு இதை நான் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. தாராளமாக அப்படி கொடுக்கப்படுகிற ஒரு டிராக்ஸை பார்த்து இவர்கள் கேள்வி கேட்பார்கள் என்று சொன்னால் அதற்கு பதில் அளிப்பதற்கு நாம் தயாராகத்தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஏதாவது கிறிஸ்தவ சபையை அதாவது வேதாகமத்துக்கு ஒத்திருக்கிற வாக்கியங்களை போட்டு ஒரு டிராக்ஸை கொடுத்து இவர்கள் அவர்களிடம் உங்களிடத்தில் கேள்விகள் கேட்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எந்த பகுதியில் இருந்து அந்த அமைப்பினர் வந்தாலும் அவர்களை நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அந்தந்த அமைப்பில் நம்ம கூட இருக்கிற பல கிறிஸ்தவ சகோதரர்கள் ஆங்காங்கே எழுப்பி இருக்கிறாங்க. ஏதோ ஒருவர் ரெண்டு இருவர் அப்படின்ற காலங்கள் போய் இன்னைக்கு ஆங்காங்கே கிறிஸ்தவர்கள் இது போன்ற இவர்களுடைய அடாவடி செயல்கள்னால இவர்களுடைய இந்த அடாவடிகள்னால சபைகளுக்கு ஏறி டிராக்ஸ் கொடுக்கறது, சர்ச்சஸ்ல பாஸ்டர்களுக்கு போய் டிராக்ஸ் கொடுக்கறது, கிறிஸ்தவ விசுவாசிகளை தேடி போய் உங்க பைபிள் பொய்ன்னு சொல்ற இந்த மாதிரி நடவடிக்கைகளை பார்த்து அவர்களே இன்றைக்கு துணிந்து இறங்கி விட்டாங்க வேதத்தை வாசிக்கவும். அதே நேரத்தில் அவர்களுடைய குரானையும் ஹதீஸையும் வாசித்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இன்றைக்கு நடைமுறையில பார்த்து புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இன்றைக்கு சமீபத்தில் இவர்கள் ஒரு வெளியிட்ட வீடியோவில் சுதாகர் என்று ஒருத்தர் ஒரு அருமையான சகோதரி பற்றி சொன்னாங்க, சென்னையில பாஸ்டர் டேவிட் என்று ஒரு அருமையான சகோதரி பற்றி சொன்னாங்க, இன்னும் அதிகமான பலரை பற்றி சொன்னாங்க. இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கு புதிதாக இஸ்லாமையும் இஸ்லாமுடைய ஹதீஸுகளையும் படிக்க ஆரம்பி சகோதரர்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். சமீபத்தில் கூட ஒரு கல்லுடைக்கும் தொழிலாளி கூட அவரோடு கூட இவர்கள் நடத்திய விவாதத்தில் இவர்கள் வாங்கின அந்த அடியை நம்ம பார்த்தோம். எந்த அளவுக்கு அவர்கள் இவர்களை வந்து கேள்விகளை தொடுத்து இவர்களை திக்கி திணற வைத்தார்கள் என்பது அவர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த வீடியோவிலேயே நம்ம பார்த்திருந்தோம்.
அப்ப பார்க்கும் பொழுது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கு எழும்பி கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். சகோதரர் பர்னபாஸ் என்பதை பற்றி சொன்னாங்க, அவரும் இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றி படிக்க ஆரம்பித்த உடனே பல கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நம்ம எதுக்கு இந்த விவாதம், இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒதுங்கி போய்கொண்டிருந்த கிறிஸ்தவ சபை இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் இந்த காரியங்களுக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். அவர்களும் இன்றைக்கு இந்த போன்ற விவாதங்களுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள தயாராகிவிட்டார்கள் என்பதை தான் நம்ம இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர், இதைத்தான் நம்ம கடந்த நாட்களில் சென்னையிலே ஒரு சபையில இவர்கள் போய் செய்த காரியத்தை குறித்து நம்ம வீடியோவில் பார்த்து அவர்களை தொடர்பு கொண்டு கேள்விப்பட்ட விஷயங்களை பற்றி விசாரித்த பொழுதுதான் தெரிகிறது இவர்கள் அவர்களிடத்துல போய் என்ன பேசினார்கள், இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்ல அங்க போய் சேர்ந்தார்கள் என்பதை பற்றி நம்ம விசாரித்தோம். விசாரித்த பொழுது எந்த அளவுக்கு இவர்கள் உண்மைகளை மறைத்து பொய் பேசுகிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக அவர்கள் ஒரு ஆடியோவை கொடுத்திருந்தார். இவர்கள் இந்த வீடியோவை பேஸ்புக்ல விட்டதுக்கு பிறகு அந்த சபையை சேர்ந்த இந்த பாஸ்டர் அவர்கள் சகோதரர் ஹபீபுல்லா அவர்களுக்கு போன் பண்ணுகிறார். போன் பண்ணி இது போன்ற நீங்க இன்டர்நெட்ல பேஸ்புக்ல வெளியிட்டு இருக்கிறீங்களா அப்படின்ற காரியத்தை பற்றி விசாரிக்கும் பொழுது அப்போ போன் பண்ணுகிறார். போன் பண்ணும் பொழுது ஹபீபுல்லாவா என்று சொல்லி போன்ல கேட்கிறார். சகோதரர் ஹபீபுல்லா அவர்கள் அவர்களுடைய நம்பருக்கு தொலை தொடர்பு கொண்டு பேசுகிறார். ஹலோ, ஹபீபுல்லா நீங்க தான் பேசுறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க ஹபீபுல்லா தானு கேட்டேன். நான் பாஸ்டர் டேவிட் பேசுறேன், சிந்தாபேட்ல இருந்து. பேசியதாகவும் பேசின விஷயங்களை வைத்து இவர்கள் தர்க்கிக்கிறார்கள். 10 நிமிஷம் வந்து ஹபீபுல்லா போலவே அந்த பேசுகிற நபர் பேசிக் கொண்டிருக்கிறார். 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் நிலுங்க, ஹபீபுல்லா கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க ஹபீபுல்லா போன வாங்குறாரு. அப்ப அந்த பாஸ்டர் கேக்குறாரு, இத்தனை நேரம் நீங்க ஹபீபுல்லாவான்னு கேட்டபோது ஆமான்னு சொல்லி எங்கிட்ட பேசுனீங்க, அப்ப இவர் இத்தனை நேரம் பேசினவர் யாருன்னா அவர் வந்து திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகி அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க அன்பான சகோதரர்களே, ஒரு ஒரு தொலைபேசி நம்பருக்கு போன் பண்ணி ஹபீபுல்லாவான்னு கேட்டு அவர் பேசி கொண்டிருக்கிறார். 9 நிமிஷங்களுக்கு மேல பேசுகிறார் ஹபீபுல்லா என்று சொல்லியே பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் அந்த விவாதத்துல அவர் கூட பேசினவர், கலந்துரையாடல அவர் கூட கலந்து கொண்டவர். அப்படி இருக்கும் பொழுது அவர் கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது ஹபீபுல்லா தான் பேசுகிறேன் என்று சொல்லி பேசிவிட்டு 9 நிமிடம் கழிந்து ஹபீபுல்லா நான் தான் சொல்லி இன்னொருத்தர் போன வாங்குறார். அப்ப இவர்கள் எந்த அளவுக்கு பொய்யர்களாக இருக்கிறார்கள், பொய்ய பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது இந்த காரியத்திலிருந்தே நமக்கு விளங்குகிறது. அந்த அந்த நீங்க தான் பயந்துங்க, நீங்க சாந்தி மோடு கொடுக்குறீங்களா, நீங்க சாந்தி மோடு லிங்க் கிறீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்களா இல்லையா? ஒரே விஷயம், ஒரே விஷயம் நீங்க பேசுங்க. ஹலோ ஹலோ, அவர்கிட்ட போன கொடுங்க, அபிபுலா கிட்ட போன கொடுங்க. ஹலோ, ஹபீபுல்லா கிட்ட போன கொடுங்க. நான் ஹபீபுல்லா தான் பேசுறேன். எங்க அப்ப முன்னாடி பேசுறது யாரு? முன்னாடி பேசுறது யாரு? திருவள்ளூர் மாவட்ட தலைவர். இப்படியே மாத்தி மாத்தி பேசுறீங்களா? அவரு ஹபீபுல்லா நாரு, இப்ப நீனவா, நீ ஹபீபுல்லா உங்களோடு கூட விவாதம் பண்ணினார்களா என்று சொல்லி கேட்கும் பொழுது விவாதம் எல்லாம் என்றும் இல்லை, சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறோம், சில கேள்விகளை கேட்கிறோம் என்று சொல்லி எங்களுடைய சர்ச்சைக்கு வந்தாங்க. அப்புறம் கடைசியில வந்து உட்காரும் போது தெரியுது இவர்கள் வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர் என்று. அப்ப அதுக்கு பிறகு நாங்கள் தான் அவர்களிடத்துல வாலின்றாக சில காரியங்களை கேட்டோம், அவர்களை வந்து இவர்கள் சொல்ற மாதிரி எந்த காரியமே அங்க நடைபெறவே இல்லை, இவர்களாக அங்க பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல இடையிடையிலே வந்து உங்களை, அதாவது சேன் அமைப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா, சேன் அமைப்பு தெரியுமான்னு சொல்லி அடிக்கடி கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அருமையான சார் சொல்றாரு. அப்ப சேன் அமைப்பு பார்த்து அவங்களுக்கு வந்து சேன் அமைப்பு தெரியுமான்னு என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது நம்ம பாக்குறோம். அன்பான சகோதரர்ல, இப்ப என்ன அப்படின்னா, இப்ப இந்த இவர்கள் வந்து பொய் சொல்றதுல எவ்வளவு ஒரு முன்னோடிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கறது இந்த விஷயத்துல இருந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியுது. அவர் எனக்கு அனுப்பி ஆடியோ அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த ஆடியோல பார்க்கும் பொழுது 10 நிமிடங்கள் ஹபீபுல்லா என்கிற பெயர்ல வேற ஒருவர் பேசுகிறார். அதுக்கு பிறகு 10 நிமிஷம் கழிஞ்சு ஹபீபுல்லா போனை வாங்கி நான் தான் ஹபீபுல்லா பேசுறேன் அப்படிங்கிறார். இப்ப இது எந்த வகையில வந்து நியாயமானது சொல்லுங்க சகோதரர்களே. அப்போ இன்னைக்கு டிஎன்டிஜேவை பொறுத்த வரைக்கும் ஒரு முதன்மையான அமைப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆமா, நம்ம பார்த்த லெவல்லையும் சரி, சாதாரணமாகவே பொதுவான இஸ்லாமிய நண்பர்களாலையும் சரி, டிஎன்டிஜே எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால்
ரொம்ப அருமையாக அற்புதமாக பொய் பேசக்கூடியவர்கள் என்றும் அழகாக ஆபாசமாக பேசக்கூடியவர்கள் என்றும் சொல்லியவர்களை குறித்து நல்ல தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண காரியத்தை எப்படி ஆபாசமா பேசணும், எப்படி எதிரணியில் இருக்கிறவங்களை பத்தி அவங்க கூட பேசும் பொழுது ஆபாசமாக எப்படி பேசுவது, எப்படி இல்லாத ஒண்ணு இருக்கிறதா கற்பனை பண்ணி பேசுறது அப்படிங்கறத வந்து தெளிவாக பேசக்கூடியவர்கள் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் என்பதை பொதுவாக எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் இவர்களுடைய ஸ்பெஷல், அதுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய ஸ்பெஷல் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். இதுக்கு உதாரணமாக நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கடந்த ஒரு சில வருடங்களாக ஒரு ஓரிரு வருடங்களுக்கு முன்பாக ஒரு புத்தகத்தை கண்ணில் பார்த்தோம். அதாவது கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருந்தது, பாஸ்டர் விஜயன் என்று சொல்லி போடப்பட்டிருந்தது, விஜயன் என்கிற உமர் ஃபாருக் என்று சொல்லி போடப்பட்டிருந்தது. அப்போ நம்ம தொடர்பு கொண்டு அவர்கிட்ட கேட்குறோம், ஏன் இந்த மாதிரி உங்கள் பேர் போட்டுருக்கீங்க, நீங்கள் பாஸ்டர்னு போட்டிருக்கிறீங்க, இப்போ நீங்கள் பாஸ்டரா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் அதுக்கு பிறகு சில காரியங்களெல்லாம் பேசினார். அவர் முன்னுக்கு பின் முரணான காரியங்களெல்லாம் பேசினார். பேசும் பொழுது அப்போ அவர் வந்து எங்கள் நம்மகிட்ட கேட்குறாரு, நம்ம வந்து உங்களால் வந்து இந்த இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி, இந்த புத்தகத்தில் இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்மகிட்ட கேட்கும்போது நம்ம சொல்கிறோம், தாராளமாக உங்களுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்ல முடியும். ஆனால் எப்பவுமே வந்து நாங்கள் எப்பவுமே ரெண்டு தலைப்புகளை தான் எடுப்போம், ஒரு தலைப்புகளை நாங்கள் எடுக்க மாட்டோம். ஒரு தலைப்பு நீங்கள் வந்து கிறிஸ்தவத்தில் ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ கிறிஸ்தவத்தில் ரட்சிப்பு, இன்னொரு தலைப்பு இஸ்லாமில் ரட்சிப்பு என்று சொல்லி நம்ம ரெண்டு தலைப்பை வந்து போடுவோம் அப்படின்னு சொன்னால் சில மாதங்களுக்கு பிறகு அவர் பேசவே இல்லை. இப்போ கடந்த நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடனான அந்த விவாதங்களுக்கு பிறகு யாரோ ஒரு நபர் மூலமாக திரும்பவும் அவர் தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்ட வேண்டிய அந்த சூழ்நிலையில் அவர் நம்ம கூட பேசினார். பேசும்பொழுது நீங்கள் தனியாக வந்து என்னுடைய விவாதம் பண்ண முடியுமா என்று சொல்லி எல்லாம் கேட்டார். நம்மும் அதுக்கு சம்மதித்தோம், சரி வருகிறோம். அப்போ என்ன தலைப்பு அப்படின்னு கேட்கும் பொழுது கிறிஸ்தவம் வந்து கிறிஸ்தவத்தில் லட்சிப்பு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசுவோம்னு சொன்னார். நாமும் என்ன ஒத்துக்கொண்டோம், அவர் வந்து கேட்ட இதுக்கு வந்து நம்ம ஒத்துக்கிட்டோம், சரி கிறிஸ்தவத்தில் லட்சிப்புன்னு பேசுவோம், அதே நேரத்தில் இஸ்லாமில் லட்சிப்புன்னு பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அவர் சொன்னார், ஐயோ இஸ்லாமில் லட்சிப்புன்னு பேசுறதுக்கெல்லாம் நான் தயாராக இல்லை, கிறிஸ்தவத்தில் லட்சிப்புன்னு வந்து வேணால் பேசுவோம், இஸ்லாமை பற்றி பேச மாட்டோம். ஏன்னா இஸ்லாமை அவர் ஏற்றுக்கொண்டு 9 வருஷம் ஆச்சு, இன்றைக்கு வந்து பலருக்கு வந்து இஸ்லாமை ஏற்றி வைக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ மார்க்கம் போய் இஸ்லாம் உண்மை என்று சொல்லி கொடுக்குற சொல்லி கொண்டிருக்கிற ஒரு அறிஞர்கிட்ட நம்ம சொல்கிறோம் இஸ்லாமிலும் ரட்சிப்பு என்று சொல்லி பேசணும், ஐயோ நான் முடியவே முடியாது. ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னா, நீங்கள் டிஎன்டிஜே கூட பேசின அந்த விவாதத்தை பார்த்தேன், நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன வந்து என்னோட அமைப்பை விட்டு ஒதுக்கிடுவீங்க, எங்களை வந்து இஸ்லாத்தை விட்டு பிரிச்சிருவீங்க, நாங்கள் அந்த அவங்க உங்கள் டிவிடியை பார்த்தோம், நீங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்றதெல்லாம் பார்த்தோம், நீங்கள் அவங்கக்கிட்டேயே அப்படி பேசியிருக்கீங்க, எங்ககிட்ட பேசுனா அவ்வளோதான் நாங்கள் அப்படின்னாரு. என்னடா இவர் இப்படி இது பண்ணுறாரு? அப்போ நான் கேட்டேன், என்ன ஏன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன், யார் மோசமாக பேசுனா, அந்த டிவிடி நல்லா பார்த்தீங்களா, நாங்கள் தான் மோசமாக பேசினோமா இல்லை எங்கள் எதிரணியில் இருந்து மோசமாக பேசு? அப்போ அவர்கிட்ட வந்து நம்ம சொல்கிறோம், நீங்கள் தௌஹீத் ஜமாத் வந்து பேசுனது நீங்கள் கவனிச்சிங்களா அப்போ அப்படிங்கும்போது, அவங்களவருக்கு நீங்களும் இறங்கி பேசுனீங்கள அப்படின்னு அவர் நம்மகிட்ட சொல்கிறார். அப்போ தௌஹீத் ஜமாத் வந்து எந்த அளவுக்கு மோசமாக பேசக்கூடியவர்கள் என்பதை அவர் வந்து புரிந்து வைத்து கொண்டு நம்மகிட்ட சொல்கிறாரு. அவங்களும் அவங்க லெவலுக்கு தான் பேசினாங்க, நீங்கள் அவங்க லெவலுக்கு தான் இறங்கி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய நிலையை ஒத்துக்கொள்கிறார். அப்போ ஒத்துக்கொள்கிறார், நீங்கள் வந்து அவங்க பேசணும் நீங்கள் பேசணும் ஒன்று தான், அவ்வளோ மோசமாக தான் நீங்கள் பேசுனீங்க அப்படி இப்படின்னா பேசினார். ஐயா நம்ம வந்து சத்தியத்தை பேசுவோம், நம்ம வந்து ஏன் வந்து நீங்கள் அந்த மாதிரி தவறான வார்த்தைகளை நீங்கள் ஏன் வந்து உபயோகப்படுத்துறீங்க, உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு எதுக்காக வரணும், நம்ம தெளிவான சத்தியத்தை எடுத்து பேசுவோம், கிறிஸ்தவத்தில் ரட்சிப்பு இஸ்லாமில் ரட்சிப்புன்னு பேசுவோம் அப்படின்னு சொன்ன பொழுது 2-3 அமர்வுகள் அப்படி நகர்த்தி போட்டுக்கொண்டே வந்தார். நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு 1 மாதம் கழிஞ்சு சொல்கிறேன்னாரு. 1 மாதம் கழிஞ்சு சொன்ன உடனே அங்கிருந்து அவர் அப்படி டைவ் அடித்து நிற்கிறார். என்ன அப்படின்னா, நான் உங்கள் கூட வந்து இஸ்லாமை பற்றி பேசுறது தயாராக இல்லை, அது வந்து நீங்கள் தௌஹீத் ஜமாத் கூடயே பேசிக்கிங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி தௌஹீத் ஜமாத் பேசுனதும் சரியில்லை, நீங்கள் பேசுனதும் சரியில்லைன்னு சொன்னவர் 1 மாதமாக உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கிறாரு. இந்த கிறிஸ்தவங்க கிட்ட போய் நம்ம சரியான ஒரு இதில் விவாதம் பண்ணால் விவாதம் நடக்காது. அப்போ தௌஹீத் ஜமாத் மாதிரி பொய் சொல்லக்கூடிய ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பினால தான் நிச்சயமாக வந்து இவங்க கிட்ட வந்து உட்காந்து பேச முடியும். ஏன்னா எதையா ஒன்று சொல்லி பொய் மேடைக்கு மேடை வந்து பொய்யை சொல்லிட்டு மேடைக்கு மேடை எதையா ஒரு விஷயத்தை வந்து ஒப்புக்கு செப்பா சொல்லிவிட்டு தப்பித்து போகிறதுக்கு முடிந்த ஒரே அமைப்பு எதுன்னு அவர் யோசித்து பார்த்துட்டு அப்போ உடனே தௌஹீத் ஜமாத் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல. உடனே தௌஹீத் ஜமாத்திலிருந்து உங்களுக்கு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், ஹலோ நான் வந்து சயீத் இப்ராஹிமுடைய சொந்தக்காரன் ஷாஜகான் பேசுகிறேன் அப்படின்றார். இப்போ நான் கேட்டேன், இப்போ பேசுகிற நபர் பாஸ்டர் விஜயன் என்கிற உமர் ஃபாருக் அவர்களுக்கும் தௌஹீத் ஜமாத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவர் வந்து வேற ஒரு அமைப்பில் இருக்கிறாரு, அவர் வேற அமைப்பிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை வேற சொல்கிறாரு, தௌஹீத் ஜமாத்துடைய கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொள்கிறாரு, ஆ அதெல்லாம் வந்து எங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கோ ஏற்றுக்க மாட்டோம். எப்படி அப்படி அசால்ட்டாக சொல்ல முடியும்? தௌஹீத் ஜமாத்தினுடைய இது என்னென்னா,
அவர்கள் சூனியம் வைக்கிறவங்க அந்த ஹதீஸை நம்புறவங்க சிரிப்பு வைக்கிறாங்க, அது இஸ்லாத்துக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அந்த அமைப்பு கூடயும் வந்து அந்த அமைப்புல தான் இப்ப இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறாரு. அந்த அமைப்பான அந்த அமைப்பு கூட தான் செயல்பட்டு கொண்டிருக்காரு. ஆனா இவர் என்ன பண்ணுகிறாரு, விவாதம்னு வந்த உடனே நம்மகிட்ட பதில் சொல்ல முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா மாட்டிக்குவாங்கன்னு தெரியும். ஏன்னா ஹதீஸுகளும் குரான் வசனங்களும் அவங்களால பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குன்னு அவங்க தெரியும். ஆனா ஒரே வழி என்னன்னா, பொய் சொல்லி தப்பிக்கிறதுக்கான ஒரே ஒரு அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தவ்ஹீத் ஜமாத் தான், தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தான். அதனால தவ்ஹீத் ஜமாத் கூட நீங்க விவாதம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன ஒரு கொடுமை பாருங்க. அதாவது ஒரு 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 விவாதம் பண்ணணும்னு வந்துக்கிட்டு ஒரு அது கிறிஸ்தவத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாராம், இஸ்லாமை பத்தி பேச மாட்டானா, அது இது எந்த வகையில நியாயம்? இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம பல இஸ்லாமிய அறிஞர்களும் சரி இஸ்லாமிய நண்பர்களையும் நம்ம தொடர்பு கொண்டு அவங்க நம்ம கிட்ட தொடர்பு கொண்டு பேசும் பொழுது நம்மகிட்ட கேள்வி கேட்கணும், நம்ம திரும்ப கேள்வி கேட்கணும், திக்கி திணறாங்க. என்ன பேசணும்னு தெரியறது கிடையாது. அதெல்லாம் நம்ம வந்து மக்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஏன்னா இதுல நம்ம இன்னொரு காரியத்தை கூட புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பொதுவாக எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் எல்லா இஸ்லாமிய நண்பர்களும் விவாதத்துக்கு ஆயத்தமானவர்கள் கிடையாது. சிலர் வந்து இந்த விவாத காரியங்கள்ல பழக்கப்பட்டிருப்பாங்க. இதே தான் கிறிஸ்தவ சைட்லயும். கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் போல கூட கிடையாது கிறிஸ்தவர்கள். அவர்கள் பொதுவாகவே இந்த விவாதங்களை வேண்டாம் என்று தள்ளி விடுபவர்கள், வேண்டாம் இது நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். பொதுவாக கிறிஸ்தவ சபை இந்த விவாதத்தை ஊக்குவிக்கிறதும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற கிறிஸ்தவ சில சகோதரர்களையும் கிறிஸ்தவ அமைப்புகளையும் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவர்கள் விவாதத்துக்கு வகை எந்த விதத்திலையும் ஆயத்தம் இல்லாதவர்கள் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கிறது. ஜமாத்தை பற்றியோ இஸ்லாமை பற்றியோ ஒன்று தெரியாதவர்களை கொண்டு வந்து உட்கார வச்சு இவர்களுடைய கேள்விகளை எல்லாம் கேட்டு அவர்களை திக்கி திணற வைக்கிறது போல சில வீடியோக்களை எல்லாம் எடுத்து அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் அப்படி எப்படி சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி இவர்கள் பெருமை எடுத்துக் கொள்வதுதான் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போல நம்ம சொல்லணும்னா எத்தனையோ காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அது இப்ப நம்மளுடைய வேலை இல்லை. ஆனா இவர்கள் சில நபர்களை குறித்து சொல்லி இருக்கிறப்படினால அந்த விஷயங்களை பத்தி நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இவருக்கு சமீபத்துல சகோதரர் சுதாகர் என்பதை பத்தி சொன்னாங்க. சகோதரர் சுதாகரை பொறுத்த வரைக்கும் அவரிடத்துல நாம தொடர்பு கொண்டு பேசுறோம். அவர் ஏற்கனவே இவர்களோடு பண்ண விவாத அந்த வீடியோக்கள் சில கிளிப்பிங்ஸ் நமக்கு அனுப்பி இருந்தார். அந்த கிளிப்பிங்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து யூடியூப்ல நம்ம ஏற்றி இருக்கிறோம். சில கிளிப்பிங்ஸ் நம்ம ஏற்றி இருக்கிறோம். இப்போ சகோதரர் சைதீப் இப்ராஹிம் அவர்கள் பேசும் பொழுது சொல்லுகிறார், காபத்துல்லாவை நாம வணங்குகிறோமா, அதை வந்து கேள்வியா கேட்கிறார். காபத்துல்லாவை நம்ம வணங்குறோமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். காபத்துல்லா வணங்குறதுக்கு நியாயமா? அது கல்லு தானே, அந்த கல்லை எப்படி நீங்க வணங்கலாம்? இந்த அளவுக்கு விவரமான அளவு. ஏன் நாங்க என்ன காபத்துல்லா ஏன் வணங்கிட்டு இருக்கிறோம்? நாங்க வணங்குறது அல்லாஹ் வணங்குறோம். ஒரு கட்டடத்துக்குள்ள போய் பிரேயர் நடத்தினா அந்த கட்டடத்தை வணங்குறதா என்ன நினைப்பானா? எவனாவது இப்படி நம்புனான்னா அவனை என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அதுல லாஜிக்கா பாதங்களை வைத்து பைபிள்ல உள்ள வசனங்களை வச்சு சர்ப்பத்தை நோக்கி நின்றார்கள் பார்த்தார்கள்னு இருக்கு. சர்ப்பத்தை வணங்கினான்னு எந்த கிருக்கனாவது வணங்கிக்கிடுவானா? ஆனா அந்த இடத்துல சகோதரர் சுதாகர் அந்த விவாதத்துல கேட்ட கேள்வி அவர் அப்படியே மறைத்து விட்டார். சுதாகர் அந்த கேள்வி கேட்கவே இல்லை. காபத்துல்லாவை வணங்குகிறீர்களா என்று சொல்லி அவர் கேட்கவே இல்லை. அவர் கேட்ட கேள்வி என்ன, அவர் இவர்கள் அதுக்கு சொன்ன பதில் என்ன, இவர்கள் உடனே பைபிள்ல வந்து சர்பத்தை வெண்கல சர்பத்தை பார்க்க சொன்னாரே அது சரியா அப்படின்னு அங்க கேட்டோம் அப்படின்லாம் இவங்க ஒரு கதை சொன்னாங்க. ஆனா அவர் கேட்டது வந்து நீங்கள் காபாவை வணங்குறீர்களே அப்படிங்கிற கேள்விக்கு அல்ல இவர்கள் சொன்ன பதில். அந்த இடத்துல சகோதரர் அபிபுல்லா அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு ஒரு இது இல்லாத ஒரு பதிலை தப்பித்துக் கொள்வதற்காக சில உளறலான பதில தான் அந்த இடத்துல சொல்லியிருந்தார். வெண்கல சர்பத்தை நோக்கி பார்க்கும்படிதான் எங்களுக்கு கட்டளை இருக்கு. அதே நேரத்துல வெண்கல சர்பத்தை தூபம் காட்டின பொழுது எடுத்து உடைத்து போட வேண்டிய சூழ்நிலை உண்டானது. ஆனால் அதே நேரத்துல சகோதரர் சுதாகர் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன, சொர்க்கத்துல இருக்கும் பொழுது ஆதாமை மற்ற எல்லாரையும் பார்த்து வணங்கும்படி சொன்னார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் தான் வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது ஆதாமை ஏன் வணங்க வேண்டும் என்று சொல்லிதான் கேள்வி கேட்கிறார். 3:46 வாசிக்கும் போது சொல்லப்பட்ட அதே வார்த்தை, இறைவனுக்கு சொல்லப்பட்ட அதே சஜிதாவை நீங்க யாருக்கு செய்யணும், ஆதாமுக்கு செய்ய வேண்டும். என்ன ஒரு முரண்பாடு! மனிதனை வணங்கக்கூடாது என்று சொன்ன அதே கடவுள் ஆதாம் அலையை என்ன செய்ய சொல்லுகிறார், பணியும்படியாக வணங்கும்படியாக மிக தெளிவாக அங்கே சொல்லப்படுகிறதை நாம் அங்கே பதிவு செய்து கொள்கிறோம். ஆனா நம்ம ஆட்கள் வந்து அதை வீடியோவை கொண்டு வரும்போது அப்படியே ஹைட் பண்ணிட்டு சகோதரர் சுதாகர் அவர்கள் காபத்துள்ளாவை வணங்க சொல்லி கேட்டாங்க, அதுக்கு நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னு அவர் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்றதை பாக்குறோம். அதுலயுமே பொய் தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவர் ஹபீபுல்லா அவர்கள் கேட்ட கேள்வி ஒரு அறிவுபூர்வமான கேள்வியே கிடையாது. தேவையில்லாத ஒரு இடத்துக்கு தேவையில்லாத ஒரு கேள்வியை கேட்கறது நம்ம பார்க்கிறோம்.
இப்ப நாங்க தொழுகிற அஞ்சு வேலை காபத்துல்லாவை நோக்கி தொழுகிறோம், காபத்துல்லாவை வணங்குறோம் அர்த்தமா, அதை நோக்கி தொழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது முரண்பாடு இல்ல. ஆதம் அவர்களை வணங்க சொன்னால் ஆதமுக்கு அது தெரியுமா தெரியாதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப இறைவன் என்ன சொல்றாருனாக்கா, என்னுடைய கட்டளை இதை குனிஞ்சிட்டு போயிடணும், இந்த அதை பார்த்து நீ குனி, இறைவன் சொன்னா குனிஞ்சிட்டு போயிடணும். ஏன், இறைவனுடைய வார்த்தைக்கு அங்க கட்டுப்பட வேண்டும். சரி, அப்படி இது வந்து மனிதனை வணங்குற மாதிரி இருக்குது, இது வந்து நீங்க சொல்றது சரியா பொருத்தமா இல்ல, அதுக்கு இறைவன் தன்னை வணங்க சொல்லியிருக்கலாமே அப்படி நீங்க கேட்கறது கேட்கற மாதிரி இருந்தாக்கா, என்னாகமம் 21 அதிகாரம் வசனம் 9 அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்திலே தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். சரிங்களா, ஒரு சர்ப்பத்துடைய சாபம் வந்தது, சர்ப்பத்தை தூக்கி அப்படி வைக்கணும், அந்த சர்ப்பத்துடைய விக்கிரகத்தை செஞ்சு அதுல வைக்கணும், அவன் பார்த்து பிழைப்பான்னு வருது. அதே மாதிரி நீங்க யாத்ராகமம் 20 அதிகாரத்துல பார்த்தீங்கன்னாக்கா, என்ன நன்றி உனக்கு வேற தேவர் உண்டாயிருக்க வேண்டாம், உயிரை வானத்தில் இருக்க பூமியிலும் ஆழ ஜலத்திலும் எந்த ஒரு விக்கிரத்தையும் உருவாக்க வேண்டாம்னு இருக்குது. அப்ப இந்த விக்கிரத்தை வணங்குறது மோசே விக்கிரத்தை வணங்க சொன்னார் அப்படி எடுத்துக்க முடியுமா? வேற பாக்குறது வேற, எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுவும் சாதாரணமான ஒரு பார்வையை பற்றி தான் வேதாகமம் சொல்லுகிறது. வெண்கல சர்பத்தை வந்து கடவுளை கும்பிடுற மாதிரி கும்பிட சொல்ல, கண்ணில் பார்க்க சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். பார்த்தா உனக்கு வந்து துன்பம் தீரும். இதுதான் வந்து எங்களுடைய இது. நீவே வெண்கல சர்பத்து முன்னாடி விழுந்து வணங்கு, இல்ல அந்த கல்லு முன்னாடி விழுந்து வணங்கு அப்படின்னு சொல்லி இருந்தால் இவர்கள் அதை அந்த ஆதாரமா இங்க வைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆதாரம் கிடையாது. ஒருவேளை ஒரு சிலுவையை செஞ்சு வச்சு அது முன்னாடி விழுந்து வணங்கு அப்படின்னு எங்க பைபிள் சொல்லி இருந்தா இவங்க சொல்ற இது வந்து நியாயமா இருக்கும். வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலுவை முன்பாகவோ அல்லது ஒரு சர்பத்து முன்பாகவோ விழுந்து வணங்க வேண்டும் என்ற எந்த கட்டளையும் எங்களுக்கு எந்த காலத்திலும் கடவுள் கொடுக்கவே இல்லை. எந்த கட்டளையும் எங்களுக்கு பைபிள்ல கிடையாது. கடவுளை தவிர வேற யாரும் வணங்க கூடாது என்பதுதான் எங்கள் வேதாகம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடவுளைத்தான் வணங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தேவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது குரான் வந்து ஒரு மனிதனை வணங்கும்படியாக தூதர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது எவ்வளவு பெரிய தவறான ஒரு உதாரணம் என்பதைத்தான் சகோதரர் சுதாகர் அவர்கள் அந்த தூத்துக்குடி விவாதத்தில் வைத்து கேட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அவராகவே தான் தொடர்ந்து எல்லா இடத்துக்கும் போய் கொண்டிருக்கிறார். யார் விவாதத்தை கூப்பிட்டாலும் அவராக தான் போறார். அன்றைக்கு மேலப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு இவர்கள் வீடியோ கேமரா கொண்டு போகாதபடினாலே அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு வீடியோ எடுக்க வேணா நாங்கள் கொண்டு வரல, அதுக்குன்னு நாங்கள் ப்ரிப்பரேஷனாக வந்திருப்போம், இப்போ நாங்கள் வந்து அதுக்காக ப்ரிப்பரேஷனாக வரல, சரி அப்போ ஆடியோ எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஆடியோவை கூட சம்மந்தப்பட்டவர்களுக்கு அவங்க கொடுக்கவே கிடையாது. அந்த ஆடியோவை வந்து அவங்க திரும்ப கேட்டபோது இது வரைக்கும் அவங்க அந்த ஆடியோவை திரும்ப கொடுக்கல. அந்த அளவுக்கு இவர்கள் தங்களுடைய வார்த்தைகளிலே உண்மை இல்லாதவர்கள், தங்களுடைய சொல்லிலே வந்து உண்மை இல்லாதவர்களாகத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினர் இருக்கிறார்கள் என்பதை நம்ம தொடர்ந்து அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப சொன்னாரு சகோதரர் சுதாகர் அவர்களும் அந்த பர்ணபாஸ் என்கிறவரும் கள்ள கூட்டணி அமைக்க வேண்டும். அவர் ரெண்டு பேரும் ஒரே சபையை சேர்ந்தவர்கள், வேறு வேறு பகுதியில் இருக்கிற ஒரே சபையை சேர்ந்தவர்கள், ஒரே கிறிஸ்தவ சபையில ஒரே பேனர்ல இருக்கிற சபையை சேர்ந்தவர்கள். ஆனா இவர்கள் இப்ப திருப்பூர்ல நம்ம பார்த்தோம், அந்த அவருக்கும் அந்த திருப்பூர்ல இருந்த சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. அவர் இவங்க அமைப்பை சேர்ந்தவரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆள் கூட இவங்க தான் கள்ள கூட்டணி வச்சுட்டு திருப்பூர்ல வந்து நம்மளை சந்தித்தாங்க. இப்ப கூட சமீபத்துல கூட இவர்கள் அமைப்பில் இல்லாதவர்களோடு கூட தான் இவங்க கள்ள கூட்டணி வைக்கிறாங்க. எதுக்கு, நாங்க நல்லா பொய் சொல்லக்கூடியவங்க, நாங்க நல்ல ஆபாசமா பேசக்கூடியவங்க, அதனால நாங்க பேசினா கிறிஸ்தவங்க வந்து ஓடிடுவாங்க, கிறிஸ்தவங்க பயப்படுவாங்க அப்படின்னு நினைப்பு இவங்களுக்கு. அன்பான சகோதரர்களே, இந்த விஷயம் வந்து சேன் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட நடக்காது. இவர்கள் என்ன பேசினாலும் அதை நம்ம வந்து அதை எதிர்கொள்வதற்கும் அதற்கு திரும்பி பதிலடி கொடுப்பதற்கு நம்ம தயாராக தான் இருக்கோம். என்ன இவங்க அளவுக்கு இறங்கி போய் கீழ்த்தரமான அந்த பேச்சுகளை நம்ம பேச முடியாட்டியும் சரியான நாகரிகமான முறையில் இவர்களுக்கு பதிலடிப்பதற்கு நம்ம தயாராக எப்பொழுதும் ஆயத்தமாக தான் இருக்கும். அதனால அவங்க எங்க வேணாலும் யாரை வேணாலும் கூட்டு பேசுறது நம்ம அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இவங்க வந்து ஒவ்வொரு மேடைகளிலும் ஒவ்வொரு மேடைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இவர்கள் பொய்களை தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு கடந்த கால விவாதங்களே பெரிய வரலாறுகளாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். வித்தியாசமாக பேசுறது, ஒரே மேடையிலேயே முதல்ல ஒருத்தர் பதில் ஒரு பதில் சொல்லுவாரு, பின்னாடி பேசுறவர் வேற பதில் சொல்லுவார், கலகலான வேற பதில சொல்லுவார். இதுதான் இவங்களுடைய நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். அப்ப இவர்களுக்குள்ளாக உண்மை கிடையாது, இவர்கள்கிட்ட வந்து சரியான ஒரு சத்தியம் கிடையாது. பொய்ய வந்து தங்களுக்கு ஏற்றபடி இவர்கள் பேசுகிறத தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்கிரீன்ல வந்து நீங்க இருக்கிற ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவங்களோட கூட நம்ம எப்பவும் பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்கும். உங்களை எந்த இடத்துல வச்சு கேள்வி கேட்டாலும் நீங்க எந்த ட்ராக் கொடுத்தீங்களோ அந்த ட்ராக்ஸை நீங்க எங்களுக்கு முதல்ல மெயில் அனுப்புங்க, உங்களுடைய நம்பர் அனுப்புங்க, நாங்கள் உங்களை தொடர்பு கொள்றோம். அதுக்கு பிறகு எந்த பகுதியில் இருக்கீங்கன்னு தெரிந்து கொண்டு அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு நம்ம என்றைக்கும் பதில் சொல்ல நம்ம தயாரா இருக்கோம். உங்களுடைய ட்ராக்ஸை முதல்ல அனுப்புங்க, அது வந்து நீங்க சரியான வகையில
வேதத்துக்கு உட்பட்டு நீங்க அனுப்பி அடித்திருந்தீர்களானால் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியும் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் நம்ம திரும்ப அவங்களுக்கு கேள்வி வைப்போம், அதுதான் வந்து முக்கியமான இது. ஏன்னா நம்மகிட்ட கேள்வி கேட்கும் போது நம்ம திரும்ப கேள்வி கேட்போம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அதனால அவங்களோட எந்த ஒரு இதுக்கும் நமக்கு பயம் இல்லை. எந்த கேள்வி நம்ம எதிர்கொள்றதுக்கு முகம் கொடுப்பதற்கு இறைவன் நமக்கு எல்லா விதமான கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அந்த பலனை கொடுத்திருக்கிறார். அதனால நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அவங்களை நம்ம எப்படியும் நம்ம சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். அதனால எந்த விதமான யார் உங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராக்ஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கணும்னு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து எங்களுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த பகுதியில் எந்த நண்பர்கள் நம்மளுடைய நண்பர்கள் இருக்கிறாங்களோ சகோதரர்கள் இருக்காங்களோ நாங்கள் அவங்க உங்களோடு கூட பேச வைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் கிருபையும் உங்களோடு கூட இருப்பதாக.